என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட விசேஷித்த வார்த்தையாக கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, யாத்ராமத்தின் புஸ்தகம் 14:14. அதில் கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பலாம், தொழிலில் எழும்பலாம், குடும்ப சமாதானத்தில் விரோதமாக எழும்பலாம், நம்முடைய வேலைவாய்ப்பு காரியத்தில் விரோதமாக எழும்பலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களில் விரோதமாக யாராவது எழும்பலாம். இப்படி உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி கொண்டு உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்களேயானால் நீங்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க அது நமக்கு விரோதமாக இவ்வளோ செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக இவ்வளோ திட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு நாம் அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. பாருங்கள், நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது மொர்தேகாய்க்கு விரோதமாக, யூத குலத்துக்கு விரோதமாக ஆமான் எவ்வளவோ திட்டங்களை போட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஏதாவது எதிர்த்து ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை. ஆமானை அழிப்பதற்கு ஏதாவது பிளான் போட்டாங்களா மொர்தேகாயும் யூத குலங்களும்? இல்லை. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது யுத்தம், நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளோடு கூட யுத்தம் பண்ணுகிறது நம்முடைய வேலை அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக எப்பவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே யாராவது இருக்கிறாங்களா? அவங்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணாதங்க, நீங்கள் யுத்தம் பண்ணாதங்க. உங்கள் குடும்ப சமாதானத்துக்குள்ள குறைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? அவங்களோடு கூட யுத்தம் பண்ணாதாங்க. உங்களுக்கு விரோதமாக தூற்றி கொண்டு உங்களுக்கு விரோதமாக பகையை எழுப்பி கொண்டு இருக்கிறாங்களா? சண்டையின் சச்சரவை மூட்டி விட்டு கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக புறம் கூறி கொண்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ணாதங்க. வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம சும்மா இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கணும் தான் நம்முடைய வேலை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கிறது நம்முடைய வேலை. இந்த ஜபிக்கிறதை விட்டு விட்டு, இந்த ஜபிக்கிறதை விட்டு விட்டு நாம் யுத்தம் பண்ண, அவங்க இப்படியா பண்ணுறாங்க எனக்கு விரோதமாக, நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோமையானால் நம்ம மேற்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் சும்மா இருங்கள். அவங்கக்கிட்ட விரோதமாக பேசி கொண்டிருக்காதங்க, நீங்கள் சும்மா இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருங்கள். ஆண்டவரை துதிக்கிறதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதற்கு எந்த காசு பணமும் செலவாகாது. இருதயத்தில் இருந்து எசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதுதான் சும்மா இருக்கிறது. அதற்கு விரோதமாக ஃபைட் பண்ணுறதல்ல, அவங்களுக்கு விரோதமாக இவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்போ நம்ம இப்படி பண்ணணும், இவங்க இப்படி வர்றாங்களா நம்ம இப்படி வரணும், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போடாதங்க. அப்படி பிளான் போட்டோமையானால் நம்ம சாதிக்க முடியாது, நம்ம வெற்றி பெற முடியாது. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் சும்மா இருந்தால் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எந்த காயை எப்படி நகர்த்தணுமோ அவருக்கு தெரியும். யோசபாத்துக்கு சொல்லும் பொழுது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்ததல்லவா? இன்னைக்கு ஐயோ எனக்கு விரோதமாக வர்றாங்களே, எனக்கு விரோதமாக இவ்வளோ திட்டம் போடுறாங்களே, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, அவர் செய்வார்,
அவர் நியாயம் செய்வார். மோசே ஜனங்களை பார்த்து அழகா சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கவங்களுக்கு விரோதமாக நீங்க செயல்படாதங்க. நீங்க மௌனமாயிருந்து சும்மா இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அநேகருடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தருக்கு சும்மா இருப்பார். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன், நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன், அதனால் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றவங்க கிட்ட நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் சும்மா இருப்பார். அப்படியே உள்டாவாக நடக்கும். நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் சும்மா இருப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்களா இல்லை கர்த்தர் சும்மா இருக்கணுமா? நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்களா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா? கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் யுத்தம் பண்ணுனா அது வெற்றியாக முடியும். நாம் யுத்தம் பண்ணுனா, நாம் போராடுனா அது தோல்வியில் முடிகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால தான் கர்த்தர் சொன்னதை மோசே அழகாக சொல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கி சும்மா இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோடு கூட போராடினவர்களை நீங்கள் தேடியும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திர சக்திகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா திட்டங்கள், சதி திட்டங்கள், மாய வலைகள், மரண கட்டுகள், குளிபறித்து கொண்டு காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை, வெற்றியை நீங்கள் காணலாம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் கூட எங்களுக்கு என்று ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற, பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற, தொழிலில் கையின் பிரயாசத்தில், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில், வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பத்துக்குள்ளே, இன்னும் என்னென்ன காரியங்களில் பிள்ளைகளுக்கு விரோதமாக மற்றவர்கள் செயல்படுறாங்களோ, பிள்ளைகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்களோ, பிள்ளைகளோடு கூட சண்டைகளை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. பிள்ளைகள் சும்மா இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. யார் யார் இந்த வார்த்தையின்படி சும்மா இருந்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் யுத்தத்தை நடத்தி என் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தில் பிள்ளைகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிள்ளையுடைய நிம்மதியை கெடுப்பதற்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிற, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் சந்தித்து பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் வர என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சும்மா இருங்க, சும்மா இருந்து கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். காட் பிளஸ் யூ.